துக்ளக் தர்பார். இந்த படத்தை இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து முடித்தேன். இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, செம கடுப்பாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சன் டிவி இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு குமிச்சிட்டாங்க. ஒரு வழியாக இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் படம் முடிஞ்சு. சரி ஓகே, இந்த படம் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படத்தை பற்றி ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட என்ஜிகே இந்த அமைதி படம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படி உல்டா பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ இப்போ நீங்கள் துக்ளக் தர்பார் படம் பார்க்குறீங்களா, இந்த படம் ஆக்சுவலாக என்ன ப்ரோ ஸ்டோரி, உண்மையிலே வந்துட்டு இது அரசியல் சாயம்லாம் வச்சு படம் எடுத்துருக்காங்க, ஓகே உண்மையிலே வந்துட்டு ஒரு நல்ல படமாக இல்லை வந்துட்டு ஒரு பேய் படமாக சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சரி ஓகே, இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லனே நம்மளோட விஜய் சேதுபதி தான். என்ன மேட்ரு அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்துட்டு குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பேசலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்துட்டு ஓப்பனாக எனக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, இந்த படம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். நான் தான் உங்களை ஆர்ஜே சித்தார்த். நம்ம சேனல் டிஜிட்டல் போதில் இன்னும் வரையிலுமே நம்ம சேனலை பார்த்து இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, இப்போவே இந்த செகண்டே உங்கள் கையெழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு என்னை வாழ வைங்க. நான் அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் தான் நம்ம மேலும் மேலும் வீடியோ பண்ணுறது வேற ஒரு மோட்டிவ் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துக்ளக் தர்பார் இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களை முக்கப்பட விரும்பலை. நீங்கள் எஞ்சிக்கே பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமைதிப்படையை பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு அடிமட்டத்தில் ஒரு சாதாரண தெருவில் கோழி வாங்கிட்டு இருக்கிற ஒரு பையன் ஒரு கட்சிக்குள்ளே போய் சேர்றான் அப்படின்னா எவ்வளோ ஒரு கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போதிக்கே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களையும் வந்துட்டு இவனை மதிக்க வைக்கணும், மதிக்க வச்சு அந்த கட்சியில் ஒரு போஸ்டிங் எடுத்து கடைசியில் அந்த கட்சியோட தலைவருக்கு நிகராக ஒரு போஸ்டிங் ஜெபிச்சு ஒரு கட்சியில் ஒரு கட்சியில் ஒரு பெரியாள் ஆகணும்னா, ஒரு சாதாரண ஆள் ஒரு கட்சியில் பெரிய ஆளாக ஆகணும்னா எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். அதுதாங்க நம்ம விஜய் சேதுபதி ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்து கட்சியில் ஒரு பெரிய ஆளாகி ஒரு கவுன்சிலர் போஸ்டிங் எடுத்துட்டார். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவரே தெரியாமல் ஒவ்வொரு ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான் அவர் உடம்புக்குள்ளே. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லி நிறையவே இருக்குது, பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர், ஏகப்பட்ட டிசார்டர்ஸ் இருக்குது. இப்போ இவர் வந்து எதுக்காக வந்துட்டு இப்படி இவருக்கே தேவை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் அப்படி அந்த அமாவாசை மாதிரி வந்துட்டு அந்த கட்சி ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு கட்சியில் ஒரு நம்ம பக்ஸ் இருக்காங்க பார்த்தே, பக்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல போஸ்டிங் இருப்பாப்பில், அவரை வந்து சும்மா ஜால்ரா சிங்கு தட்டி சும்மா அவரை வந்து இரிட்டேட் பண்ணிடுவோம். அவரோட பக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து மண்டையை உடச்சிருவான், நம்ம விஜயசேதுபதி மண்டையை உடச்சி விட்ருவாப்பில். ஸோ அந்த ஒரு மண்டையில் அடிப்பட்ட காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு மண்டையில் கொஞ்சம் கோளாறாயிரும். ஒரு சில நேரம் கட்சியில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்துட்டு ரொம்ப விசுவாசமாக எப்படியாவது கட்சியில் வந்துட்டு ஒரு பெரிய நிலையில் பேரும் சொல்லி அதுக்காண்டி போராடிக்கிட்டு இருப்பார். திடீர்னு வந்துட்டு அவருக்கு அந்த மண்டை கோளாறு வந்து வந்துடும். மண்டை கோளாறு வந்தக்கப்புறம் அவரோட கண் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி லைட்டாக அப்படி பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். பிளிங்க் ஆனக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்னியன் வெளியே வந்துடுவான். அதாவது வந்துட்டு அந்த மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் அந்த மாதிரியான ஒரு கேஸில் பாதிக்கப்பட்டவர் தான் நம்ம விஜய் சேதுபதி. இப்போ அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டோட்டல் கதையே இவரோட கேரியர் வந்துட்டு அந்த அன்னியன் வெளிவரனால இவரோட நல்லவனோட கேரியர் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகும் அந்த கட்சியில். இப்போ அந்த போராட்டம் வந்து என்னென்னா, நல்லவனுக்கும் அந்த கெட்டவனுக்கும் இருக்கக்கூடிய போராட்டம், அதை யார் ஜெயிச்சா கட்சியில் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு எந்த மாதிரி நிலைக்குள்ளே போனார் அப்படிங்கிறத வந்துட்டு முழு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சத்யராஜ் வந்துட்டு ஒரு கேமியோ பண்ணியிருப்பார். அந்த கேமியோ வேற லெவலில் இருந்துச்சு பார்க்கும்போது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஹீரோயினு மஞ்சமாக போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளோட ராஷிகனா போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் மஞ்சமாக்கும் வந்துட்டு ஜோடி பேராக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு சிஸ்டராக ஆக்கிட்டாங்க. நம்ம ராஷிகனா பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வச்சு பெருசாலாம் யூஸ் பண்ணல, அது சாதாரணமாக ஒரு ஹிந்தி பொண்ணு மாதிரி வச்சு கதையை முடிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்கறதுக்கு. நேற்று பார்த்த லாவம் வந்துட்டு வேறெல்லாம் ஒரு பங்கமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி பார்க்க ரொம்ப யங்காகவும் இருந்தார். நேற்று பார்த்த படத்தில் வந்துட்டு ரொம்ப வயசான ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரிஞ்சார், பட் இந்த படத்தில் ரொம்ப யங்காகவும் அவரோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு நம்ம பார்க்கும்போது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை தகுத்து ஆக்டிங்காக சொல்லணும் அப்படின்னா பார்த்திபன் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஆக்டிங்கை தாண்டி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டைலாக்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தகுத்து படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நெகட்டிவ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, குட் அண்ட் ஈவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஈவிலாக இருக்கும்போது மட்டும் நம்ம விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து இறங்கி நடிச்சிருந்தார். ஆனால் இந்த குட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளை கூட கனெக்டாக இருக்காது, அது ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருந்துச்சு. பட் வந்து ஈவில் வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு. ஓவரால் இதுக்கப்புறம் படத்தை பற்றி சொல்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் வந்துட்டு முக்கியமாக நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, அதில் விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், எவனும் எனக்குள்ளே இருக்கிறான் என்னை வந்து வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவரோட கண்ணை ஒரே ஒரு கண்ணை மட்டும் அப்படி சிமிட்டுவார், இந்த பிளிங்க் பண்ணுவார். அது எதுக்காக காரணம் அப்படின்னா, இதை நான் கண்டுபிடிச்சது என்னென்னா
அவர் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு இலும்பு நாட்டி தான் அவர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாரு எனக்கு தோணுச்சு. என்னென்னா இலும்பு நாட்டி தான் வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மேலே உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட சிம்பிளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தக்கண்ணு தான். ஸோ வந்துட்டு அதை இவர் நிறைய இடங்களில் வந்துட்டு மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பார். எனக்கே தெரியாமல் வந்துட்டு என்னை ஒருத்தன் ஆன் என்னை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்வார். ஸோ வந்துட்டு இவர் ஒரு வேளை இலும்பு நாட்டி அதாவது வந்துட்டு மறைமுகமான ஒரு ஐடென்டிட்டி தான் ஏதாவது இருக்குமோ சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கிட கம்பாசம் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் படம் வந்துட்டு நீங்கள் சன் டிவியில் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கீழே கம்பாஸ் ஆகணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, அதை அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி படம் பிடிச்சிச்சுன்னா அதை கீழே கம்பாஸ் ஆகணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் சொல்லி நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை பற்றியும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அப்படி கீழே கம்பாஸ் ஆகணும்னு விட்டு போங்க. இன்னும் வரையிலுமே நம்ம சேனலை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே இந்த செகண்ட் டே சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஒரு சில பேர் இன்னும் பண்ணாமல் இருப்பீங்க. தயவு செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே, குட் நைட்.